போயிடுறா. தீப்பட்டிக்கு ரெண்டு பக்கம் வருஷம் தீ பிடிக்கும். டைகர் முத்துவேல் பாண்டியனுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் தீ பிடிக்கும். அவர் ஷேர் பண்ணதெல்லாம் விட ஆடியோ லான்ச்ல வந்து அவர் ஸ்டேஜ்ல நின்னு சொன்னார்ல, கிரண் என்னோட ரசிகர்னு சொன்னார்ல, அதுக்கு மேல வேற என்ன வேணும்ல? அவர் வந்து நம்ம அவரோட ரசிகர், நம்ம எல்லாமே சொல்லிக்கிறோம். அவர் வந்து குறிப்பிட்ட சில பேர் தான் இதுவரை லைஃப்பில் சொல்லியிருப்பார் என்னோட ரசிகர் சொல்லிட்டு. அது மாதிரி அவர் என்ன சொன்னது வந்து மிகப்பெரிய சந்தோஷம். இதுக்கு மேலே ஒரு பெரிய விருதே இல்லை லைஃப்பில் நான் நினைக்கிறேன். ஆடியன்ஸ் சொல்லும்போது அந்த சூப்பர் ஸ்டாரை பற்றி ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்துச்சு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அது தேவையில்லாத ஒரு இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நான் எப்படி ரஜினி சாரோட மிகப்பெரிய ரசிகன், அது மாதிரி தான் விஜய் சாரும் ரஜினி சாரோட மிகப்பெரிய ரசிகன், அது எல்லாருக்குமே தெரியும். அப்படின்றப்ப தேவையில்லாமல் அது தேவையில்லாமல் இப்போ நான் போய் ரஜினி சாரை போய் தப்பாக சொல்ல முடியுமா? என்னால் சொல்ல முடியும். இப்போ விஜய் சாரோட ஃபேன்ஸ் விஜய் சாரை தப்பாக சொல்ல முடியுமா? சொல்ல முடியும். அது மாதிரி விஜய் சார் கண்டிப்பாக அது மாதிரி சொல்ல மாட்டார் அப்படின்றது எல்லாம் நம்பணும். அதுதான் ரசிகர்களாக இருக்க நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயமே அவ்வளோதான். அசா அது அது அதை சொல்லணும்னு நினச்சேன். எனக்குள்ளே நடந்த சில விஷயங்கள், அவங்க என்னோட பேசின விஷயங்கள் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அது எல்லோரும் புரிஞ்சுப்பாங்க நான் நம்புகிறேன். எதுக்கு தெரியுமா? தலைவன் காலில் போட்டு மெருகிட்டு, எங்களுக்கு தேவையில்லை உலக வல்லரசு நாடு கொடுக்குற ஆஸ்கார் அவார்டு, எங்களுக்கு தேவையில்லை அந்த ஆஸ்கார் அவார்டே. அந்த தலைவன் காலுக்கு அவர் ஷூ லேஸ் போடுறார் பற்றி, அதுக்கு சம ஆஸ்கார் அவார்டு. அதனால் அதை பற்றி நாங்கள் பதிக்கல. எங்களுக்கு தேவை இன்னைக்கு காலைல தரிசனம், தரிசனத்தை பார்த்தோம் தலைவர் வேற லெவல்ல இருக்குது. ஆனா டென்ஷன் சொன்ன மாதிரி தலைவரோட ஒரு ஃபேனே பாட்டு எழுதி அப்படி இருக்கும், அந்த மாதிரி சூப்பர் சூப்பர் வேற லெவல்ல போட்டிருக்காப்ல. பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. தியேட்டரை போய் கிழிச்சிட்டு செம்மையா இருக்கு, வேற லெவல். மாசு கிளாஸ் ஃபேமிலி இது எல்லாமே இருக்கு, வேற லெவல். ரெண்டுமே சூப்பர் 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 மாஸ் கஷ்டா பண்ணிருக்காரு மாஸ். தரமான சம்பவம் ப்ரோ, தரமான சம்பவம், வேற லெவல் பண்ணிருக்காரு. தலைவர் ஒருத்தர் போற பேன் இண்டியா லெவல் படம் பண்றதுக்கு, நம்ம கோலிவுட்ல ஆளுங்க இருக்காங்கன்னு தலைவர் நிதிச்சுட்டே இருக்காரு ஒவ்வொரு டைமும். தரமான சம்பவம் அவர் மட்டும்தான்.
மோகன் வேற லெவல்ல பண்ணிருக்காருங்க. நம்ம தலைவர் ஒருத்தர் மட்டும் போதுங்க, எல்லாம் பக்கவா இருக்குங்க. அதே சிம்பிளா சொல்றேன் வாய்ஸ், அதாவது சொல்றேன் அதாவது கூட அதாவது எளிமை இவருடைய மேனரு, அதுக்கு அடிப்போம் துபாயில பேனரு ரைட்டா. இவரு வாக்கு ரொம்ப குயிக்கரு, அதுக்கு அடிச்சாண்டா ஸ்டே ஃப்ளைட்ல ஸ்டிக்கரு. இவரை மிஞ்ச உலகத்துல யாரு? பொய்யால இவர் தாண்டா என்னைக்குமே சூப்பர் ஸ்டாரு, உலகத்தின் சூப்பர் ஸ்டாரு, தலைமா வேற லெவல. அடி அடிமாமா 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 ஆச்சாரமாமா ஆரா 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 சூப்பர் ஸ்டார் சூப்பர் ஸ்டார். அதாங்க எழுதி தர இந்தியால வேற எந்த ஹீரோ நடிச்சிருந்தாலும் சரி, அந்த ஒரு மாசு ஃபேஸ்லேயே கிரியேட் பண்ண முடியும்னா யாராலையுமே முடியாது. அது சூப்பர் ஸ்டாரில் மட்டும்தான் முடியும். 70s சரி, 80s சரி, 90s சரி, இப்போ 2K22 சரி, அவர் தான் சூப்பர் ஸ்டார். நான் சொல்லலை, பாஷா பாலிவுட்னு அழைக்கப்பட்ட ஷாருக் கானே சொல்லியிருக்காரு சாதா சூப்பர் ஸ்டாரில், உலகத்தின் சூப்பர் ஸ்டார்னா அது ரஜினி மட்டும்தான். எப்போதுமே தலைவர் ரஜினி மட்டும் தான் சூப்பர் ஸ்டாரு. வேற லெவல். மீண்டும் ஒரு முறை சொல்லி அடிச்சிருக்காரு. 73 ஒரு மனிதன் நடிக்கிறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது 73 இவ்வளோ மாசா ஒரு ஆக்ஷன் ஹீரோவா உலகம் போட்ட அளவு யாராச்சும் நடிக்க முடியும்னா முடிஞ்சா நடிச்சு காமிங்க. அதெல்லாம் எவ்வளாலையும் முடியவே முடியாது. எப்போதுமே ஒரே சூப்பர் ஸ்டார், உலகத்தின் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மட்டும்தான். அந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்க எல்லாருமே உடைச்சிட்டாரு இந்த படத்துல. மெயினா கிரிடிட்ஸ் வந்து நெல்சனுக்கும் இதுக்கு உண்டு. ஏன்னா அவர் மேல அந்த நெகட்டிவ் வைப்ஸ் எல்லாருமே வந்து இதுல படத்துல உடைச்சிட்டாரு. தலைவர் தாறுமாறு உழைச்சா வரும் காசு, தலைவர் எப்போதுமே மாசு. தலைவருக்காக 100 பார்க்கலாம் படத்தை, என்ஜாய் பண்ணுங்க. அலப்புற என்ன அலப்புற பண்றது? டென்த் புக்ல 3 சப்ஜெக்ட், தமிழ், இங்கிலீஷ், வரலாறு, புவியியல், இயற்பியல், வேதியியல். 5வது ரஜினிகாந்த் இயல் அப்படின்னு ஒன்று போடு. ரஜினிகாந்த் இயல் ஒன்று போட்டு கெமிஸ்ட்ரியில் கொண்டு வாங்க. ஏன்னா அந்த கெமிஸ்ட்ரி தான் ஃபார்முலா தான் இங்கே தெரியல வச்சு ஒர்க் அவுட் ஆகுது. என்ன தலைவா கருத்து? பொறாம பஞ்சம், அடுத்தவனை பார்த்து புறாமப்படக்கூடாது, அடுத்த வசந்துட்டானேன்ட்டு ஏறி கொட்டக்கூடாது. ஐயோ அவனுக்கு இந்த வயசில் இவ்வளோ மார்க்கெட் இருக்குன்னா நினைக்கக்கூடாது. உனக்கு தர்மம் தான் நீ மேலே வாங்குற, உனக்கு தர்மம் தான் நீ மேலே வா. மக்களை மகிழ்வுக்கத்துக்கு 2.5 எப்படி அசையாமல் ஆடாமல் உட்கார வைக்கணுன்றது அவர் தான் பார்த்தேன். ஒருத்தர் படமே முடி போச்சு, ஒரு லேடி இன்னும் ஏழுந்துக்கல, இல்லை அத்தை ஷோ பார்த்துட்டு வரேன்டா, இல்லைங்க அதுக்கு வேறு டிக்கெட் இருந்தேன், கேட்காம அங்கேயே உட்காந்துருக்கேன். அந்த அளவுக்கு அப்படியே மிரட்சி போய் நிற்கும், மிரண்டில் போய் நிற்கும். சந்தோஷப்பட்டோம். அந்த டெம்ல வர போக தான் மேகத்துல ஆவி ஆகி மழையா பெய்யும். சோழ பெய்யும் தீப்பிடிக்கும், ரெண்டு பக்கம் தீப்பிடிக்கும். டைகர் முத்துவேல் பாண்டியனுக்கு எந்த பக்கம் பார்த்தாலும் தீப்பிடிக்கும். பயங்கரமா இருக்கு.